வணக்கம் என் தமிழ் சொந்தங்களே, இது உங்கள் ரோஹிணி சீனிவாசன். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையின் நான்காவது பாசுரம். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து, பாளியன் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆளி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து, தாழாதே சாரங்கம் முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தின் பொருளானது, கண்ணா, நாங்கள் மார்கழி நீராடி நோன்பு இருக்க விரும்புகிறோம். அதுவும் உன்னை அடைவதற்காகவே நாங்கள் நோன்பு இருக்கிறோம். எனவே கடலில் புகுந்து கடல் நீரினை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு வானத்துக்கு ஏறி ஊழிக்காலத்து முதல்வனாக இருந்து சிருஷ்டிகளை படைக்கும் உன்னுடைய திருமேனியின் நிறம் போன்ற கருத்த மேகங்கள் நாபிக் கமலத்தில் தாமரை மலரை கொண்ட பத்மநாபனின் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரத்தின் பிரகாசம் போன்ற மின்னலையும், உன்னுடைய கையில் இருக்கும் பாஞ்சசன்ய சங்கின் ஒலி போல் கர்ஜிக்கும் இடியையும் ஏற்படுத்தியபடி பகவானே, உன்னுடைய கோதண்டமாகிய வில்லில் இருந்து சரமாரியாக புறப்பட்டு பாய்ந்து செல்லும் அம்புகளைப் போல் மலையை பொழிய செய்வாய். அப்போதுதான் நாங்கள் மார்கழி நீராடவும் உலகத்தில் இன்புற்று வாழவும் முடியும். எனவே வஞ்சனை இல்லாமல் மழையை பொழிய செய்வாய் என்று வேண்டுகிறாள் ஆண்டாள் இந்த நான்காவது பாசுரத்தில். நன்றி. வாழ்க வளமுடன். நாளும் வளர்க தமிழுடன்.